நீ பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த நேரத்தில் கற்ற திவ்ய வித்தியையை நீ அடியோடு மறந்த சமயத்தில் கிட்டியது நல்லதொரு சந்தர்ப்பம் என்று உன்னை வதைக்க முற்படுகின்றோமே கர்ணா. இது ஒன்றே காலம் உள்ளவரை பறைசாற்றும் உன் மாவீரத்தை. தேவையில்லை அர்ஜுனா, அங்க தேசத்து அரசனை வதைத்தெறி ஒருவேளை ரதத்தின் சக்கரம் புதைந்த நிலை விட்டு வெளிவந்தால் நானேற்ற நிலையும் மாறிவிடும். ரதத்தின் சக்கரத்தை வெளிக்கொணர நான் முழு முயற்சி மேற்கொள்வேன். வீரன் அல்லவா, இறுதி வரை முயற்சி மேற்கொள்வது எனது கடமையாகும். ஆனால் இப்போது சூரிய அஸ்தமனம் நிகழ்கிறது, பகலவன் மறையவிருக்கிறார். கதிரவன் மறையும் முன் என்னை வதைத்துவிடு. இனிமேல் நான் என் பிதாவுடன் வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டேன். கதிரவன் அஸ்தமிக்க இன்னும் ஒரு நாழிகையே மீதம் உள்ளது அர்ஜுனா. இந்த சந்தர்ப்பத்தை உனதாக்கி கர்ணனை கொல். அங்க தேசத்து அரசருக்கு பாபத்தின் பாரத்திலிருந்து முக்தி அளி அர்ஜுனா. அங்க தேசத்து அரசருக்கு அவரது பாவத்தின் பாரத்திலிருந்து முக்தி அளி அர்ஜுனா.
மகனே கர்ணா, கொண்டிருந்த நம்பிக்கைக்கு பங்கம் பழிவித்து விட்டான். கௌரவர்களுக்கு தோல்வியை தானம் வழங்கி தானும் மண்ணில் சாய்ந்து விட்டான். துஷ்டன், மணியின் ஒலி வெற்றியை பறைசாற்றுகிறது. நகுலா, ஆருயிர் அபிமன்யுவை வதித்தவனான கர்ணன் வீழ்ந்ததை உரைக்கிறது. அண்ணன் அர்ஜுனனை வீழ்த்தும் எண்ணம் கொள்பவர் எவராயினும் யமதர்மனின் வாயிலை சேருவார்கள். மடிந்தான். சத்தியத்தின் திருவுருவான திரௌபதியை வேசி என்று கூறியவன் சிதைந்து வீழ்ந்தான். சோதரரே, அறியாமல்தானே எதிரிகளாயிரரே, காலத்தின் ஜாலத்தால் விதி நடத்தும் விளையாட்டால் கதியின்றி தவித்த ஜீவன்களாயிரரே.